Hi viewers, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வேர்க்கடலை வெச்சு குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த குழம்புக்கு செய்ய தேவையான பொருட்கள் பச்சை வேர்க்கடலையை குக்கர்ல ஒரு 6 விசில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு அரைக்கிறதுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் வரகொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 6 ல இருந்து 5 காஞ்ச மிளகாய், கால் மூடி தேங்காய், 6-7 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் துவரம் பருப்பும் அரிசியும் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் மோர் குழம்புக்கு ஊற வைக்கிற மாதிரியே. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் தண்ணி வடிச்சிட்டு சேர்த்து ஃபர்ஸ்ட் அதை வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மிளகு, ஜீரகம், வரகொத்தமல்லி இது மூணும் சேர்த்து அதோட இது எல்லாமே நல்லா பொன்னரமா நம்ம வறுத்துக்கலாம். இது என்ன நேரத்தில் வறுக்குறீங்களோ அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு அந்த குழம்பு இருக்கும். அதனால ரொம்ப கருக விட்டுறாதீங்க. பொன்னரமா வறுத்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் சேர்த்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் பொடியாக நறுக்கி வச்சுக்கிற தேங்காய் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி இது நல்லா ஆற வச்சு மிக்சியில் விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு தாளித்து அதோட காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நான் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா பொன்னரமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இந்த குழம்புக்கு ஒரு பெரிய தக்காளி ஒன்று பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நானும் கத்திரிக்காய் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். கத்திரிக்காய் இல்லாமையும் செய்யலாம், ஆனால் கத்திரிக்காய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கினதும் நம்ம அரிஞ்சு வச்சுக்கிற கத்திரிக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க கடலக்கொட்டையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு வதக்கிட்டு 1 கப் தண்ணி சேர்த்து மூடி வச்சு கத்திரிக்காய் நல்லா வேகிற அளவுக்கு வேக விட்டுருவோம். கத்திரிக்காய் இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சம்பாரம் அந்த விழுத அரைச்சி சேர்த்துக்கலாம். இதில் அதோட ஒரு 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு
ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு நான் வந்து புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த குழம்புல இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டு புளி பச்சை வடை போய் அந்த குழம்போட பச்சை வடை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-8 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான வேர்க்கடலை குழம்பு ரெடி. இது சாதத்துக்கும் தோசைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.